சற்று நேரத்தில் தொடங்குகிறது மூத்த கலைஞர் டெல்லி கணேஷின் இறுதி ஊர்வலம். குடும்பத்தினர், நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் கண்ணீர் அஞ்சலி. உசிலம்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை தாக்கும் நோக்கோடு வாகனங்கள் மீது மோதல். அடையாளம் தெரியாத 6 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கனமழையால் பாதிக்கப்பட்ட மதுரை செல்லூரில் நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணி தொடக்கம். 11 நாட்களில் 11 கோடியே 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. மெய்நிகர் நாணயமான பிட்காயின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் டிரம்ப் வர்த்தகம் எனப்படும் கிரிப்டோ கரன்சிகள் அதிகரிப்பு. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவோம். யாழ்ப்பாணத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க எச்சரிக்கை. உக்ரைன் போரை உடனடியாக கைவிட வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டிரம்ப் வலியுறுத்தல்.